சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க. வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான். வாழ்வுதேடி தமிழகத்திற்கும் பிற நாடுகளுக்கும் புலம்பெயரும் நிலையில் அவர்களின் சொந்த மண்ணில் வாழ என்ன செய்ய வேண்டும், அவர்களின் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்ற கேள்விகளை நம்மோடு இணைந்திருக்கும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனிடம் கேட்டறியலாம். கஜேந்திரன் ஐயா, வணக்கம். இலங்கையிலிருந்து தமிழர்கள், அதாவது இலங்கை குடிமக்கள் பல்வேறு நாடுகளுக்கும் அகதிகளாக வெளியேறுகின்றனரே, இது இலங்கைக்கு பெருத்த மதிப்பிழப்பாகுமே. இதை தடுக்க இலங்கை அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒட்டியாட்சி அரச கட்டம் அரசியல் கட்டமைப்பிலே அதிகாரம் முழுவதும் 100% சிங்களவர்களுடைய பெரும்பான்மையின இனவாத சிங்கள ஆட்சியாளர்களிடம் இருக்கின்ற ஒரு சூழலிலே அங்கே எடுக்கப்படுகின்ற அனைத்து முடிவுகளும் தமிழர்களுக்கு எதிரானதாகவும், தமிழர் சாயத்தை சிங்கள திட்டமிட்டு சிங்களமயமாக்குவது, பௌத்தமயமாக்குவது போன்ற செயல்பாடுகள், இராணுவமயமாக்குவது, இராணுவத்தின் மூலம் தமிழர்கள் மீது வந்து நெருக்குவாரங்களை ஏற்படுத்துவது, இராணுவத்தினர் கூட வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் தமிழர்கள் வந்து தமிழர்களுடைய வர்த்தகத்தை நசுக்குகின்ற செயல்பாடுகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. தாராளமாக வந்து பாடசாலை மாணவர்கள் மட்டத்திலும் இளைஞர்கள் மட்டத்திலும் போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு விடப்படுகிறது என்று சொன்னால், இது இலங்கை அரசினுடைய அனுசரணை இல்லாமல், அரச படைகளுடைய அறிவுக்கு எட்டாமல் இந்த காரியங்கள் நடக்க முடியாது. ஆகவே எந்த வகையிலுமே வந்து இங்கே பிள்ளைகளை வைத்து வளர்க்க முடியாத நிலைமை, தொழில் செய்து முன்னேற முடியாத நிலைமை, அவ்வளவுத்துக்கு ஒரு மிக கர்ண கொடூரமான ஒரு நெருக்கடி நிலைமைகள் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வந்து என்றால் இலங்கையில் வாழும் தமிழர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக எவற்றை முன்வைக்கிறார்கள்? தொடர்ந்தும் சிங்களமயமாக்கலும், பௌத்தமயமாக்கலும், இராணுவமயமாக்கலும், தமிழர்கள் மீதான இராணுவ நெருக்குவாரங்களும், உளவுத்துறை நெருக்குவாரங்களும், துன்புறுத்தல்களும், பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழான கைதுகளும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி இல்லாத நிலைமைகள் போன்றன தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை விட்டு வெளியேறி ஓடுகின்றார்கள். ஆகவே இதற்கெல்லாம் முடிவாக வந்து இந்த இராணுவம், வடகிழக்கிலிருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும், தமிழர்களுக்கு தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி ஆட்சி முறைமை ஒன்று இலங்கை தீவுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும், இந்த சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு அவை அனைத்தும் நீக்கப்பட வேண்டும், இலங்கைக்கு ஒரு விசேட ஐநா அறிக்கையாளர் ஒருவரை வந்து நியமிக்க வேண்டும் என்பது தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இவை நடைபெறுகின்ற பொழுதுதான் தமிழர்கள் வந்து இங்கிருந்து வெளியேறி ஓடுவதை தவிர்த்து இங்கேயே வாழலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவர்களுக்கு ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. ஐயா, இருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்வது சரிதான். நான் கேட்பது, மீண்டும் அவர்கள் நாடு திரும்புவதற்கும் அவர்களின் மறுவாழ்விற்காகவும் இலங்கை அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இலங்கை அரசு இவர்களுடைய மறுவாழ்வுக்காக எதனையுமே செய்யவில்லை. சர்வதேச சமூகத்திடமிருந்து அழுத்தங்கள் கிடைக்கின்ற பொழுது அல்லது மக்கள் போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது கண் துடைப்பிற்காக ஆடு மாடுகளுக்கு கட்டி கொடுப்பது போன்ற வீடு சில குடில்களை அமைத்துக் கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்கின்றார்களே தவிர, அந்த மக்கள் முன்னேறுவதற்கான இந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. 90ஆம் ஆண்டிலே இங்கே யுத்தம் காரணமாக வெளியேறி இந்தியாவுக்கு சென்று விட்டு கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் இங்கே திரும்பியவர்கள் இன்று வன்னியினுடைய பல பகுதிகளிலும் வந்து மீள்குடியமர்வதற்கு இங்கிருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த இடங்களிலே வந்து மக்கள் அந்த காடுகளை துப்புரவு செய்து தங்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை, அதாவது வந்து விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட முற்படுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசினுடைய வன திணைக்களத்தினர் அவர்கள் வனப்பகுதியை துப்புரவு செய்வதாக வந்து குற்றம் சாட்டி அவர்களை நீதிமன்றத்திலே கொண்டு சென்று நிறுத்துகின்றார்கள். ஒரு புறத்திலே சிங்கள மக்களுக்கு வேண்டப்பட்ட வகையில் காடுகள் அளிக்கப்பட்டு தமிழர்களுடைய இடங்களில் அவர்களுக்கு உறுதிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு அவர்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக தொழில் செய்து வாழக்கூடிய நிலைமை உருவாக்கப்படுகின்றது. ஆனால் இந்தியாவிலிருந்து 20-25 வருடங்கள் இருந்து விட்டு நாடு திரும்பியவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் பல இடங்களிலே ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. பிரச்சனைகள் கண்கூடாக தெரிகின்றன. நீங்கள் சொல்வதை பார்த்தால் அதற்கான தீர்வுகளும் கண்கூடு என்பதை உணர்கிறோம். உலக நாடுகள் கொட்டி கொடுத்த பணமெல்லாம் எங்கே போயிற்று என்ற வேதனை குரல் எழுகிறது. இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கஜேந்திரன். சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க. வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான்.